ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரசிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி தோத்தி ஸ்டைலில் சாரீ கட்டுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டைலில் சாரீ கட்டும் போது அதுக்கு நம்ம இன்ஸ்கர்ட் கட்டக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பட்டியாலா பேண்ட்டோ இல்லை லெகினோ போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த சாரீயில் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சாரீயை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் காமிக்கிற மாதிரி முதுகுக்கு பின்னாடி சாரீயை விட்டு இந்த மாதிரி முன்னாடி இழுத்துக்கணும். இப்போது இந்த இடத்த எப்படி சென்டர் பண்ணணுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்கும் நம்மளோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சாரீ விட்டுறணும். ரைட் ஹேண்ட் சைட் வந்து ரிமைனிங் சாரீ விட்டுறணும். அதுக்கப்புறமா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி சென்டர் பிளேஸில் இந்த மாதிரி ரெண்டு சைடு சாரியும் இழுத்து ஒரு நாட் போட்டுடணும் நல்லா டைட்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த 1.5 மீட்டர் சாரீ இருக்கு இல்லையா, இதை அந்த லெஃப்ட் சைட் காலுக்கு நடுவில் உள் பக்கமாக விட்டு பேக் சைடில் இழுத்துக்கணும். நல்லா டைட்டாக இழுத்துட்டு இப்படி முன்னாடி கொண்டு வந்து நான் காமிக்கிற மாதிரி ப்ளீட் எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்துட்டு அந்த ப்ளீட்டோட அந்த ஃப்ளோலையே மடித்து அதை பின்னாடி போய் டக்கின் பண்ணிடணும். இப்போ நம்ம பேக் சைடில் வந்து டக்கின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த சாரியோட கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்னர் போர்ஷன் இருக்கும், இதை முன்பக்கமாக இழுத்துட்டு வந்து இங்கே ப்ளீட் எடுத்து இதை ஃப்ரண்ட் சைடில் சொருகணும். அப்போ தான் நமக்கு அந்த தோத்தி மாடல் வந்து அழகாக லேயர் லேயராக சைடில் வந்து இந்த கால் கிட்ட தெரியும். அவ்வளோதான், லெஃப்ட் சைட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடலாம். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மீட்டருக்கு மேலே சாரீ இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி இப்போ ரைட் சைட் காலுக்கு நடுவில் விட்டு வெளியில் எடுத்துடலாம். இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி தான் இழுக்கணும். இந்த இடத்துல டைட்டாக ஒரு பின் குத்திடலாம். இதை கழட்டிடுவோம். அப்புறமா இப்போது பல்லு போர்ஷனுக்கு ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பின் குத்திட்டு இப்போ இதை நம்ம ஷோல்டரில் போட்டுட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷோல்டரில் ஒரு பின் குத்திடலாம். அவ்வளோதான், சென்னைஃபீல்டில் இருக்கவங்க நார்த் சைடில் இருக்கவங்களாம் இதை அப்படியே விட்டுருவாங்க. பட் நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி விட மாட்டோம் இல்லையா, ஸோ அதுக்காக நாம் நார்மல் பீப்புள்ஸ் கட்டணும்னா எப்படி கட்டுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே விடாமல் இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குல்ல அதை வந்து பின் பக்கமாக இழுத்து டக் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போர்ஷனாக நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி டக் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் இருக்கும். இதை வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடில் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள் பக்கமாக சொருகி விட்டுடலாம். காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தோத்தி ஸ்டைலில் நம்ம சாரீ கட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.